ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பால்கவா நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். இந்த பால்கவா பாத்தீங்கன்னா பேக்கரியில கிடைக்கிற டேஸ்ட விட ரொம்ப அதிகமான டேஸ்ட், ஸ்வீட்டாகவும் இருந்தது, எனக்கு பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பால்கவா பாத்தீங்கன்னா எனக்கு 1.5 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ பால்கவா வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்ம வீட்லயே வந்து ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் செலவுலேயே வந்து ஒரு 1/2 kg பால்கவா வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி நம்மளே விரும்பி சாப்பிடலாம். சோ இந்த வீடியோல இன்னைக்கு பால்கோவா எப்படி பண்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பால்கோவா செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1.5 லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருக்கேங்க. சோ இந்த பால் பாத்தீங்கன்னா ஆவின் பால், கிரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்டட் பால் வேணாலும் எடுத்துக்கோங்க, கிரீம் மில்கா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவால நான் இந்த 1.5 லிட்டர் பாலையும் நான் இப்ப ஊத்திட்டேங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளேம வந்து நல்லா ஃபுல்லா வச்சுட்டு இந்த பால் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு கிண்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் மரக்கரண்டி போட்டிருந்தேன், சூடு ஏறாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது நல்லாவே இருந்தது, எனக்கு சூடு ஏறாம நல்லா இருந்தது. ஆனா என்னால அதை வச்சு பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்க பாலை நல்லா வந்து அடி ஒட்ட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பால் பாத்தீங்கன்னா நல்லா பொங்குற ஸ்டேஜ்ல இருக்குங்க, ஃபிளேம் வந்து ஃபுல்லா இருக்கு. நீங்க நல்லா அடி ஓட்ட கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு பால். ஏன்னா இந்த பால்ல வந்து நம்ம தண்ணி சேர்க்கல, அதனால சட்டுன்னு அடி பிடிக்கும். சோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. சோ பால் நல்லா பொங்கிருச்சு, இப்ப நம்ம ஃபிளேம சிம்ல வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபிளேம வந்து நல்லா ஃபுல்லா வச்சிருக்கேங்க. சோ நம்ம சிம்லயும் வச்சு பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் டைம் இல்ல நமக்கு பண்றதுக்கு. அப்படின்னா நீங்க ஃபுல்லா கூட ஃபிளேம வச்சுட்டு பக்கத்துல இருந்தே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், ஆனா இல்லைன்னா அடி புடிச்சிடும். இப்ப நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு கை விடாம ஃபுல் ஃபிளேம்ல வச்சு கிண்டி விட போறேன். 15 நிமிஷம் நல்லா கை விடாம கிண்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு பால் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கால்வாசி வத்திடுச்சு. நான் வச்சதுல இருந்து ஒரு கால்வாசி வத்திட்டு நல்லா வந்து ஆடை தட்டி இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியா ஆடை படர்ந்துருக்கு. சோ இதுல இருந்து இப்ப வந்து நம்ம நல்லா வந்து பாலை வந்து சிம்ல வச்சு நம்ம பால்கவா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ ஓரத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தி சுத்தி கரண்டியை வச்சு எடுத்து விட்டுருங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பால்கோவா நம்ம ரெடி பண்ணும் போது கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எனக்கு ஆடை வந்து நல்லா நிறையவே தட்டி இருக்கு இந்த ஒரு கால்வாசி வத்துனதுலயே. சோ பால் கொஞ்சம் வத்திட்டே இருக்கட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 பாதாம் வரைக்கும் நான் காலையிலேயே நான் வந்து ஊற வச்சுட்டேன் வெண்ணில. சோ இப்ப இந்த பாதாம்ல உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ. சோ இந்த பாதாம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் உங்க பால்கோவா. பால் பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு 1/2 இது வரைக்கும் நல்லா சுண்டிடுச்சு, நிறைய ஆடையும் வந்து நல்லா எனக்கு மேல படர்ந்துருக்கு, உள்ள பால் சிம்ல நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இதை நம்ம கிண்டி விட்டு பாக்கலாம். பால் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா கெட்டியா இருக்கு. இப்ப வந்து 1/2 லெவல் வரைக்கும் வத்திடுச்சு, ஆடையும் வந்து நிறையவே வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சுண்டி இருக்கு, ஆடை எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பாதாமில் உள்ள தோல்னா நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சோ இது கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெமனை வந்து நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணுங்க. சோ இப்ப இத வந்து இந்த ஜூஸ வந்து நம்ம பாலோட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறோம். இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. சோ இந்த 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ பாதி பாதியா தான் நம்ம ஆட் பண்ண போறோம், பால்ல ஃபுல்லா ஆட் பண்ண கூடாது.
இப்ப வந்து பால் வந்து நல்லா ஹாஃப் ஸ்டேஜுக்கு வந்து நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுல நான் பாதி தான் ஆட் பண்றேன். இது வந்து பால் வந்து ஃபுல்லா தெரிஞ்சு போயிடாதுங்க. இது வந்து பால்கோவா வந்து திரட்டு பால் பால்கோவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதுல நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இதே இது பன்னீர்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம 5 லெமன் இல்லைன்னா 6 லெமன் கிட்ட ஆட் பண்ணாதான் பால் திரண்டு நமக்கு பன்னீர் ரெடி பண்ண முடியும். சோ லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி 10 நிமிஷம் சிம்ல விட்டுட்டு இப்ப நான் பாக்குறேன் நல்லா ஆட கட்டிருக்கு. பாலும் வந்து தெரியவே இல்லை, அதே மாதிரி தாங்க இருக்கு நமக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல மீதி உள்ள லெமன் ஜூஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஹாஃப் ஆட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு செகண்ட் லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். ஃப்ளேம் வந்து சிம்ல தான் நான் வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாதாமை வந்து நான் நைஸா அரைச்சு எடுத்துட்டேங்க. சோ பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், பால் வந்து பாதிக்கும் இன்னும் கம்மியாவே வத்திருச்சு, சுண்டிருச்சு, நல்லா சுண்டிருச்சு. பால் தெரியவே இல்லை. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணா தெரியுமே அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த தரட்டு பால் பால்கோவாக்கு பாத்தீங்கன்னா இந்த சின்ன லெமன் சைஸ் ஆட் பண்ணா தெரியவே தெரியாது. இப்போ சுகர் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். சோ 1.5 லிட்டர் பாலுக்கு நீங்க 150 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சோ சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சோ சுகர் ஆட் பண்ணவும் அதுல இருந்தும் லிக்யூட் வந்து சுகர் கரைஞ்சு லிக்யூட் ஃபார்முக்கு வரும்போது அந்த தண்ணியும் நல்லா வத்தணும் அப்படின்றதுக்காகவே பால் வந்து பாதியா சுண்டுனதும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப இதுல நம்ம அந்த அரைச்சு வச்ச பாதாம் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்கோவால வந்து பாதாம் வந்து நீங்க சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியா கூட நமக்கு கிடைக்கும். சோ பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிண்டும் போதே அந்த ஓரத்துல உள்ளது எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறணும். இப்ப நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. பால்கோவா கிடைக்கிற ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்குது. சோ எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த தரட்டு பால் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பால் பாத்தீங்கன்னா நல்லா பிறுபிறுன்னு இருக்குது பால்கோவா. சோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெரிக்க ஆரம்பிக்குது வெளியில. சோ சிம்ல வச்சுதான் நான் கிண்டிட்டு இருக்கேன், சட்டு சட்டு தெரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு நீங்க கிண்டிக்கோங்க. பிளேட்டை வச்சு மொத்தமாவும் க்ளோஸ் பண்ணிட கூடாது. சோ அந்த வேர்வை தண்ணி திருப்பி நம்ம பால்கோவாக்கு விழுந்துச்சுன்னா பால்கோவா வந்து கெட்டு போயிடும், ஒரு 1 வீக் கிட்ட வராது. சோ இந்த மாதிரி பிளேட்டை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம பாதிக்கு வச்சுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ஃபுல் ஃபிளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அந்த தட்டுல வந்து அந்த தேய்ச்சதெல்லாம் படவும் அந்த தட்டை எடுத்து தொடச்சிட்டு திருப்பியும் இதே மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சோ பிளேட்டை வந்து டோட்டலா வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி தெரிச்சிருக்கும். சோ சிம்ல வச்சுட்டு அதை தொடச்சிருங்க நீங்க. சோ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சோ செம்மையா பால்கோவா, தரட்டு பால் பால்கோவா இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தோம்னா போதும், நமக்கு பால்கோவா சாப்பிட்டுலாம். சோ நல்லா திரண்டு திரண்டு சூப்பரா பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல கெட்டியா பிறுபிறுன்னு. சோ செம்மையா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த பால்கோவா செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. சோ அவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் நம்ம வீட்டிலேயே பால்கோவா ரெடி பண்ணி நம்ம டேஸ்டியா சாப்பிட முடியும். சோ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியது மட்டும்தான் மிச்சம். இப்ப ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு பால்கோவா நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண இந்த தரட்டுப்பால் பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்லயே பால்கோவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.